ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிக்சர்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வெயிட் லாஸ் பிக்சர்ஸ் ரெண்டுமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன், என்னோட லைஃப் ஸ்டைலை நான் எப்படி சேஞ்ச் பண்ணேன், அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. என்னோட மந்த்லி ப்ரொவிஷனில் இருந்து நான் என்னென்ன சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்தேன், ஸோ என்னோட மந்த்லி ப்ரொவிஷன் லிஸ்ட் வீடியோ வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஓகே வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மால் க்ரோசரி ஷாப்பிங் தாங்க. எங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப குட்டி ஃபேமிலி, நான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பையன் மட்டும்தான். ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து இதில் நான் சில திங்ஸ் வந்து நான் காட்டலை, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்றேன், பிகாஸ் நான் காட்டுற பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கேமரா முன்னாடி தான் காட்டுறேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. இது ரெட் ரைஸ், இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து சம்பா கோதுமை, நான் அதை வாங்கி அரைச்சி தான் வீட்டில் செய்கிறேன். அண்ட் ரெட் ரைஸ் வந்து நான் ஆபத்துக்காக யூஸ் பண்ணுறது, மற்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன சொல்கிறதுக்கு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் லாஸ் அப்படின்னு வந்தோடனே ஃபஸ்ட்டு டயட் ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், யோகா பண்ணணும், அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பிளாக்ல நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் மட்டும் ஹெல்த்தியாக இருக்கிறது கிடையாதுங்க, உங்கள் ஹோல் ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கணும். நம்மளோட மொத்த ஃபேமிலிக்கும் எல்லாம் இருக்கிற எண்ணெய் கிண்ணெல்லாம் நிறைய ஊற்றி எல்லா குப்பையும் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு நம்ம மட்டும் ப்ரெட்டு சப்பாத்தி ஃப்ரூட்ஸ் எக் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்மளை மட்டும் தான் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ. ஏன்னா நீங்களுமே அதை கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டயட் எடுக்கிறப்போ அந்த டயட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 டேஸோ இல்லை 20 டேஸோ 1 or 2 weeks மேலே நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, விட்டுருவீங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் இருக்க ஒரு சின்ன ப்ளெஷரே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றது தான். அதையும் நம்ம விட்டுட்டு என்னத்துக்கு, நம்ம ஃபேமிலிலாம் இப்படி சாப்பிட்றாங்க, நம்ம மட்டும் இந்த மாதிரி எதையோ ஒன்று வெந்துட்டு வைக்காதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டு கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா, திருப்பி நார்மலான லைஃப் நீங்கள் வரும்போது உங்களோட பாடி இன்னும் முதல்ல இருந்ததை விட அதிகமான வெயிட் போட ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு ஒரே வழி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் தாங்க. லைஃப் ஸ்டைல் மீன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸை உங்களோட வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைங்க. இதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு இதை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. இதில் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சு இப்போ எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் இருக்குது அதை போய் பாருங்கள். அதில் பார்த்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க. நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருப்பீங்க. அண்ட் தென் உங்களோட வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக போய் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் நிறைய மித் இருக்குது, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடணும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணாலே போதும், அதெல்லாம் டோட்டலாக ஃபால்ஸுங்க. எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறது வந்து ஜஸ்ட் 20% மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு மிச்ச 80% உங்களோட ஃபுட்டில் தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸை சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட வெயிட் லாஸும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும், நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. தேங்க்யூ.